இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான ரவா புட்டி எப்படி செய்யறது வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ரவா வந்து நெய்ல வருது கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிக்கிட்டேன் கொஞ்சம் சூடு போ கம்மியான நபருக்கு இதை மாதிரி சுடு தண்ணியை தெளிச்சு இதை மாதிரி பெசரி விட்டீங்கன்னா ரவா நல்லா உதிரி உதிரியாக வரும் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து ரெண்டு மூணு தாட்டி தண்ணியை தெளிச்சிங்கன்னா இது மாதிரி பிடிக்கிற பதக்கு வந்துச்சுன்னா அப்போ கரெக்டான பதம் வந்து ரெடி ஆயிடும் ஸோ அது மூடி போட்டு தனியாக வச்சுக்கோங்க குக்கரில் தண்ணி விட்டு அடுப்பில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சோம் இல்லையா ரவா லைட்டாக அஞ்சு நிமிஷம் ஊர் நபருக்கு இது மாதிரி தேங்காய் ரவா நாட்டு சக்கரை அப்புறம் தேங்காய் ரவா மாதிரி அந்த கொலா இருக்கும் இல்லையா அதுல வந்து நம்ம போட்டு ஃபில் பண்ணி வச்சுக்கிறோம் இதுக்கு ஒரு மூடி கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்டாக மூடி போட்டு அந்த குக்கரை வந்து விசில் போடாமல் வச்சுருப்போம் இல்லையா குக்கரில் நல்லா ஆவி வந்த பிறகு இதை ஃபில் பண்ணியிருக்காரு இல்லையா இதை எடுத்துகிட்டு போய் அந்த குக்கர் ஹோல் இருக்கும் இல்லையா அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம் கரெக்டாக டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுக்கோங்க நல்லா மேலே ஆவி வந்த பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க உள்ளே விட்டு வெளியில் எடுத்தோம்னா அழகான த்ரீ லேயர்ஸ் மாதிரி அழகாக ரவா போட்டு ரெடி ஆடும் சூப்பரான சுட சுட ரவா போட்டு டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிப்பாங்க